சேர்ஸ் ஃப்ரம் சரகோபீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோல பக்காடி லிமன் அப்படிங்கிறது ஏன் பெண்களால ரொம்பவே வந்து விரும்பி ட்ரிங்க் பண்ணப்படுது. சோ அதுக்குண்டான டாப் த்ரீ காரணங்களை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பக்காடி லிமன் பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பெண்களால ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸா தான் இருக்கு. பக்காடி லிமன் பிளேவர்லே இல்ல அதை விட பெட்டரான பிளேவர்லே ஏகப்பட்ட ரம்மா இருக்கட்டும் இல்ல விஸ்கியா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா பெண்கள் ஏன் பெக்குலியரா இந்த பக்காடி லிமனை வந்து சூஸ் பண்றாங்க? சோ அதுக்கு பக்காடியே அமெரிக்கால ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டாங்க. சோ அந்த ஆய்வுடைய ஸ்டடி என்ன? சோ அந்த ஆய்வுடைய முடிவுல அவங்க வந்து ஒரு மூணு காரணங்கள் கண்டுபிடிச்சாங்க. அது நிஜமாலுமே ஒரு ஒருத்தியான காரணங்களா இருந்து. சோ அப்படி அவங்க கண்டுபிடிச்ச, அதாவது இந்த பக்காடி கம்பெனியை கண்டுபிடிச்ச அந்த மூணு காரணங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் பொருந்தும். சோ அப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த காரணங்கள் தான் இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஐந்து பெண்கள்ல ஒருத்தங்க பக்காடி லிமன் வந்து ட்ரிங்க் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் தான் பக்காடி லிமன். சரி, ஏன் பெண்கள் இதை ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா, முதலாவது pleasant smell and mild taste. அதாவது பக்காடி கிளாசிக், சோ அந்த மாதிரியான பியூர் ஒயிட் ரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு கலரும் இருக்காது, எந்த ஒரு பிளேவருமே இருக்காது. ஆனா இந்த பக்காடி லிமன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லெமன் பிளேவரோட அந்த டேஸ்டும் லேசான லெமனை ஒரு ரெண்டு சொட்டு லெமன் விட்ட மாதிரி தான் இருக்கும். சோ இந்த டேஸ்ட் வந்து மைல்டா, எதுவுமே இல்லாத ஒரு இதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்டா இருந்துச்சு. சோ இப்படி மைல்டா இருக்கிறது வந்து பெண்கள் மத்தியில ரொம்ப ஒரு வரவேற்பத்தக்கதான ஒரு விஷயமா இருந்து. ரெண்டாவது முக்கியமானது, நோ ஹேங் ஓவர். பக்காடி லிமன் வந்து எந்த ஒரு ஹேங் ஓவர் எஃபெக்ட், ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தலைவலி, வாமிட்டிங் எதுவுமே வந்து கொடுக்கல. சோ இது வந்து ஒரு பெண்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ட்ரிங்க் பண்ணும்போதும் அந்த ஹையை கொண்டு போறது ரொம்ப சடனா ஹை கொண்டு போகாம ரொம்ப அப்படியே மைல்டா கொண்டு போய் அப்படி அந்த ஸ்லோ டவுன் ஆகிறதும் ரொம்ப மைல்டா இருந்துச்சு. சோ உங்களை வந்து ஒரு சடார்ன் ஒரு பத்து ஃபுளோர் மேல தூக்கிட்டு போய் அப்படியே கீழே கொண்டு வர மாதிரி இல்லாம ரொம்ப மைல்டா இருந்ததுனால லேடிஸ் மத்தியில இது வந்து ஒரு கிரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. மூணாவது காரணம் இவங்க சொல்றது என்னன்னா, இந்த ட்ரிங்க ஈஸியா ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்காகவே லேடிஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்றாங்க. அது எதுவா இருக்கலாம், ஸ்ப்ரைட்டா இருக்கலாம், இல்லைன்னா பெப்சியா இருக்கலாம், கோக்கா இருக்கலாம், எது கூட வேணாலும் இது சூப்பரா மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதுக்காகவே நாங்க ரொம்பவே வந்து இதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்பவே உண்மை. இப்ப நீங்க பக்காடி லிமனை ஒரு ஸ்ப்ரைட் கூட மிக்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு அந்த ஸ்ப்ரைட்டுடைய டேஸ்ட் தான் தெரியும். லேசான ஒரு ஆஃப்டர்நூன்ல தான் உங்களுக்கு அந்த பக்காடி லிமன் தெரியும். அப்படியே உங்க அந்த ஹை கொண்டு போறதும் ஆனா அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அப்படி மைல்டா இருக்கும். சோ அது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் எல்லா விதமான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட இது சூப்பரா கம்பைன் ஆகிறதுனால லேடிஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மூணாவது காரணமா பக்காடி நிறுவனமே நடத்தப்பட்ட அந்த சர்வேல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா டாப் த்ரீ விஷயங்கள் ஏன் பெண்கள் வந்து அந்த பக்காடி லிமன் ரொம்ப வந்து சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான இருக்கா. சோ அதுக்காக பக்காடி லிமன் அப்படிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க பெண்களுக்கே உண்டான ட்ரிங்க் அப்படின்னா அது கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இந்த பக்காடி லிமனை ரொம்பவே வந்து ப்ரிஃபர் பண்ணி ட்ரிங்க் பண்றாங்க. சுச்சியர்ஸ். அடுத்த வீடியோல வேற ஒரு ஃபேவரேட்டான ட்ரிங்க் பத்தின தகவலோட நான் வந்து சந்திக்கிறேன். சரகோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.